Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோனா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கனா உங்க பாஸ்புக்கை பாஸ்புக் பிரிண்டிங் மெஷின்ல என்ட்ரி பண்றது எப்படின்றதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, first time நம்ம சேனலை பாக்குறீங்கனா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட கஸ்டமரா இருக்கீங்கனா உங்க பாஸ்புக்கை இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பாஸ்புக் பிரிண்டிங் மிஷினில் மட்டும்தான் என்ட்ரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த மிஷினில் டிஸ்பிளே டச் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாங்குவேஜை செலக்ட் பண்ண கேட்கும். இதில் உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் பாஸ்புக்கை இன்சர்ட் பண்ண சொல்லும். உங்கள் பாஸ்புக்கில் லாஸ்ட்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு பேலன்ஸ் இடம் இருந்துச்சுன்னா அந்த பேஜை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இடம் இல்லைன்னா பாஸ்புக்கில் புது பேஜ் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் உங்கள் நேமும் அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் ஷோ ஆகும். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. பாஸ்புக் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேஜ் பிரிண்ட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காகவே பாஸ்புக் வெளியில் வரும். உங்கள் பாஸ்புக் கம்ப்ளீட்டாக பிரிண்ட் ஆகலைனா ப்ளீஸ் ஸ்டாண்ட் த பேஜ் அண்ட் ரீஇன்சர்ட் யுவர் பாஸ்புக்னு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ஸோ நம்ம பாஸ்புக்கில் புதுசாக ஒரு பேஜ் எடுத்து திரும்பவும் பாஸ்புக்கை இன்சர்ட் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக பாஸ்புக் பிரிண்ட் ஆகி முடிஞ்சதும் தேங்க்யூ ஃபார் யூசிங் சர்வீஸ்னு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பாஸ்புக்கை என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.